வணக்கம் நான் உங்கள் பூந்தோட்ட ரபி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் மகாலட்சி வாசம் செய்கின்ற மரமான நெல்லி மரத்தை பற்றியும் அது தரும் நெல்லிக்காயின் மிக சிறந்த மருத்துவ நலனை நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாய் ஜாதகம் ஜோதிடம் போன்றவை வானிலை அறிக்கை மாதிரி மனிதனின் எதிர்காலத்தை ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு அறிக்கை வானிலை அறிக்கையை பார்த்து நாம் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் ஜாதகம் மற்றும் ஜோதிடத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு நம்மை நாம் நமக்கு ஏற்படும் இன்னல்களிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் புயல் உருவாதை முன்கூட்டியே தெரிந்தவுடன் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் அவர்களை காப்பாற்றிக் கொள்வது போல நமக்கு உள்ள ஜாதக தோஷங்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தினால் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் காணலாம் அப்படி நமக்கு இருக்கின்ற எல்லா தோஷங்களையும் அதாவது ராகு கேது தோஷம் முதல் பித்துரு தோஷம் வரை குடியிருக்க வீட்டில் உள்ள வாசு தோஷம் வரை அத்தனை தோஷங்களையும் நெல்லி மரம் மூலம் இல்லாமல் செய்துவிடலாம் அது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதுதான் எங்களுடைய பயனுள்ள புதிய பதிவுகளை நீங்கள் உடனே காணலாம் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு பகிர்வதுதான் நல்ல மனிதர்களின் அடையாளம் நல்ல பயனுள்ள எளிமையாக செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய தகவல்களை அளிக்கின்ற இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இப்போ நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி வருங்காலங்களில் மகத்தான உதவியாய் அவர்களுக்கு தெரியலாம் நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடிய ஒரு எளிய வழியை நான் சொல்லப் போகிறேன் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் உணரலாம் உங்களுக்கு சொந்த வீடு இருந்து அதில் வீடு சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் இரண்டு நெல்லி செடியை ஆடி மாதத்தில் அங்கே வச்சு விடுங்கள் வீடு சுற்றி இடமில்லை என்றால் மாடியிலே இரண்டு பெரிய தொட்டியில் இரண்டு நெல்லி செடியை வச்சிடுங்கள் பிளாட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டில் நெல்லி செடியை வைக்க முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் ஏதாவது ஒரு கோயில்களில் நெல்லி இருக்கும் அதை வார இருமுறை சுற்றி அந்த நெல்லி ஒரு அஞ்சு நிமிடம் தொட்டு என்னுடைய எல்லா தோஷங்களையும் நீக்க வேண்டும் என்று வேண்டிக்குங்க அதுவும் இல்லை என்றால் ஒரு இரண்டு நெல்லி செடியை வாங்கி நெல்லி இல்லாத கோயில்களில் நத்து வைத்து விடுங்கள் கோயில்கள் முடியவில்லை என்றாலும் பள்ளிகளில் கூட அந்த இரண்டு நெல்லிச்செடியை நீங்கள் ஆடி மாதத்தில் நடவு செய்து விடலாம் இது மிக சிறந்த ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் தோஷங்கள் உங்களை விட்டு இல்லாமல் சென்றுவிடும் இது என்னுடைய கருத்து அல்ல இதை செய்து பலன் அடைந்தவர்கள் சொன்ன விஷயத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் நெல்லிக்காய் பற்றி நிறைய விஷயத்தை நம்ம பேசலாம் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் மற்றும் மிக மிக அதிகமாக உள்ள வைட்டமின் சி சத்து இதுவையெல்லாம் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் மிக மிக சிறந்த பாதுகாவலனாய் விளங்குகிறது நீரிழிவு கட்டுக்குள் வைத்து இதய தசுக்களை வலுவாக்கி கெட்ட கொழுப்பை கரைத்து புற்றுநோய் வராமல் தடுத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி தோல் செல்களை புதுப்பித்து கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி நுரையீரல் மற்றும் நுரையீரலுக்கு செல்லும் மூச்சுக்குழாய்களை சுத்தப்படுத்தி கண்ணை மேம்படுத்தி வாய் நாற்றத்தை போக்கி மலச்சிக்கல் இல்லாமல் ஆக்கி மூட்டு அழற்சியை விரட்டி இப்படி நம்முடைய உடலின் அத்தனை உற்பலுக்கும் அற்புதமான நன்மையை நல்கிறது இந்த நெல்லிக்காய் அதோ அதோடு மட்டுமல்ல இந்த நெல்லிக்காயில் மூன்று வித அமிலத்தன்மை அதாவது ஆசிட் உள்ளதால் அது எந்த வைரஸாக இருந்தாலும் சரி அது உடலில் எங்கு இருந்தாலும் சரி அதை அடியோடு அழித்து விடுகிறது எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் தினம் ஒரு ஒரு டம்லர் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தி கொடுமையான வைரஸ் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வைரஸ் தொற்று நாம் உடலில் வந்த பின்பு அதை போக்க நாம் இடைவிடாத தொடர் சிகிச்சை எடுக்கிறோம் ஆனால் அது வராமல் தடுக்கும் இந்த எளிமையான வைரத்தை எடுக்க நாம் அக்கறை அக்கறை கொள்வதில்லை வறுமுன் காப்பதுதான் புத்திசால தருணம் வருடா வருடம் ஏதாவது ஒரு வைரஸ் நம்மை தாக்கிக் கொண்டுதான் இருக்கும் எனவே வைரஸை ஆரம்பத்திலே அழிக்கக்கூடிய நெல்லிக்காயை தினமும் தவறாமல் சாப்பிடுங்கள் உங்கள் ஆரோக்கியத்து ஆரோக்கியத்திற்கு கடுகளவு கூட சேதம் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லா தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறுங்கள் நன்றி வணக்கம்